வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு நம்ம அம்மாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கோடிங் அண்ட் டிகோடிங். அதில் நியூ பேட்டர்ன் மாடல் நம்பர் 4. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்து போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே பிளேலிஸ்ட்லேயும் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நேரம் நம்ம சமூகத்தில் போயிடலாம். ஓகேங்களா? ரைட். வாங்க, இப்போ நம்ம இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை கோட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டிகோடிங், கோடிங் அண்ட் டிகோடிங் நம்ம படிக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்க விஷயம் ரெண்டு. ஒன்று, இந்த ஏ டு சென்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் நம்பர் ஃபார்வர்டாக இருந்தாலும் பேக்வர்டாக இருந்தாலும் உங்களுக்கு அது மனப்பாடமாக தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது, இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம எப்படி டக்குன்னு பார்த்தோன்னே கால்குலேட் பண்ணணும். அதாவது நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 26 உள்ளே இருந்தது அப்படின்னா நம்ம அதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், அதனுடைய பொசிஷன் வச்சு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு. அதுவே வந்து நம்பர்ஸ் வந்து 10 உள்ளே இருந்தது, கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்ஸ் வந்து லெஸ் தென் 10 இருந்தது அப்படின்னா அது என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் அ வேர்டு, ஒரு வார்த்தையில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த எழுத்துக்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் கொண்டு வரலாம். ரைட்டுங்களா? அதுவே 5 கீழே அந்த மாதிரி இருந்ததுன்னா லெஸ் தென் 5 அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா வவல்ஸ், அப்போ AEIOU அந்த வவல்ஸ் கணக்கு பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ 26 மேலே போயிருச்சு அப்படின்னாலே அங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு ஆப்ரேஷன்ஸ் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், இல்லை மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம் அப்படிங்கிற நம்ம வந்து கோணத்தில் நம்ம யோசித்தா மட்டும்தான் அதுக்கான ஆன்சரை கொண்டு வர முடியும். மற்றது உங்களுக்கு தெரியும், சிம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் வச்சு போட்டிருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு லெட்டர்ஸை கம்பேர் பண்ணி போட்டிருக்கலாம். ரைட், ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் நம்ம யோசிக்கிறதுக்கு படிக்கணும். ஓகே, ரைட். இன்றைக்கி பார்க்க போனால் இப்போது இதில் நிறைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பரிச்சையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கு நேராக அதாவது ரோஸ், ஜாஸ்மின், லோட்டஸ், லில்லி அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய கோடு வந்து இதுக்கு அங்கிட்ட இருக்கும். நான் வந்து இந்த ஸ்பேஸை கம்மி பண்ணிக்கிறதுக்காக அதுக்கு கீழே நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ரைட். இப்போ நீங்கள் அதே மாதிரி பாருங்கள், இந்த சில நேரங்களில் அந்த குவஸ்டின்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கோடு வந்து அந்த வார்த்தைக்கு நேராக எதிர்த்தாவளே அப்படியே அடுத்தடுத்தாப்புல அதே ஆர்டரில் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் இப்போ நியூ பேட்டர்னில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோடிங் வந்து அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது அதுக்குள்ளேயே அந்த ஆர்டர் மாறி கூட இருக்கலாம். ஸோ அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம இப்போ பார்க்கணும். இந்த மாடலில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ ரோஸ் அப்படின்னா O-H25 அப்படின்னு நம்ம டைரெக்டாக எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்காமல் எல்லாத்தையும் முதல்ல ஒரு ரோவை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வேர்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ நீங்கள் இந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் லெட்டர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? எல்லாத்துலேயுமே லெட்டர் தான் இருக்குது. ஓகே, எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? லெட்டர் இருக்குது. ஸோ அடுத்ததில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இருக்குது. அதுக்கடுத்தாப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் இருக்குது. அதுக்கடுத்தால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இதில் வந்து லெட்டர்ஸை நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணாலும் பண்ணலாம், இல்லை சிம்பிள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணாலும் பண்ணலாம், அதெல்லாம் நம்பர்ஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்பர்ஸுங்கிறது ஒரு க்ளூ இருக்குது இல்லைங்களா? டக்குன்னு பார்த்தோன்னே நமக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது 26 உள்ளே இருந்தால், 26 மேலே இருந்தால் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் நம்பர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி. இப்போ பாருங்கள், இந்த நம்பர்ஸ் பாருங்கள், 25, 20, 25, 15, 40, 20, 25, 25, 20, 25, 30, 15, 15, 30, 25 அப்படின்னு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்பர் பார்த்தா 40 இருக்குது. அப்படின்னா நமக்கு அந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த கீ பாயிண்ட்டில் சொல்லியிருக்கேன், எபோ 26 போயிருந்தாலே ஏதாவது ஒரு சின்ன ஆப்ரேஷன்ஸ் உள்ளே இருக்குது. அதாவது ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், இல்லைனா மல்டிப்ளிகேஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ரைட்டு. ஆனால் இப்போ இங்கே பாருங்கள், இந்த இதில் ஒரு யூனிக்னஸ் என்ன தெரியுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் ரோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ 25, 20, 20, 35 அப்படின்னு இருக்குது, எல்லாமே மல்டிபிள்ஸாக இருக்குது. இது எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோஸ்னு ஒரு வேர்டு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இந்த ரோஸில் வந்து ஆர்னுடைய வேல்யூ, அதாவது ஆர்னுடைய பொசிஷன் என்ன அப்படின்னா 18 வரும், ஓ வந்து 15 வரும், எஸ் வந்து என்ன வரும் 19 வரும், இ வந்து 5 வரும். இதாவது ஃபார்வர்ட் பொசிஷனில் எடுத்தா. இப்போ இதை கூட்டி பார்த்தா கூட நமக்கு 25 மேலே போயிடுது. ஸோ கூட்டினா வராது. ரைட். இப்போ அது ரிவர்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு வச்சிங்கன்னா, ரிவர்ஸில் 5 இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனுடைய ரிவர்ஸ் ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22. ரைட்டுங்களா? எஸ்ஸுக்கு ரிவர்ஸ் ஆர்டர் என்ன அப்படின்னா 8. ஓக்கு ரிவர்ஸ் ஆர்டர் என்னென்னா 12. ஆருக்கு ரிவர்ஸ் ஆர்டர் என்னென்னா 9. ஸோ இப்படி கூட்டி பார்த்தாலும் நமக்கு 25 வருது. ரைட். அப்போ இந்த 25 மேலே தான் வருது அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த மாதிரி இல்லை, அப்போ வேறு என்ன ரீசனில் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் ஒரு விஷயம், இப்போ ROSE 4 லெட்டர் இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி லில்லி 4 லெட்டர் இருக்குது இல்லைங்களா?
இப்போ ஜாஸ்மின் 7 லெட்டர் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7 7 லெட்டர் இருக்குது. லோட்டஸ் 5 லெட்டர் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல இந்த ஜாஸ்மின் அப்படிங்கிற வேர்டு இன்ட்டு, அதாவது 7 லெட்டர்ஸ் இருக்குங்க இல்லையா, 7 × 5 அப்படின்னு பார்த்தா 35 வருது. ரைட்டுங்களா, கிளியர். அதுமாரி லோட்டஸ் 1, 2, 3, 4, 5 5 லெட்டர் வருது. ஸோ லோட்டஸ் அப்படிங்கிறத பார்த்தா 25. கிளியருங்களா, மேட்ச் ஆகுதா எங்கேயாவது? ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி ரோஸ்க்கு 4 லெட்டர் இருக்குது, 20 இருக்குது. லில்லிக்கு 4 லெட்டர் இருக்குது, 20 இருக்குது. அப்போ 4 × 5 = 20. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வேர்டு ரோஸாகவும் இருக்கலாம், லில்லியாகவும் இருக்கலாம். இந்த கோடிங் அதே மாதிரி ரோஸாகவும் இருக்கலாம், லில்லியாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டில் எந்த, இந்த கோடிங்கில், இந்த ரெண்டு கோடிங்கில் எது ரோஸு எது லில்லி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஸோ இந்த 20ங்கிற இந்த ஒரு க்ளூ மட்டும் வச்சு கொடுக்க முடியாது, ஏன்னா ரெண்டுலேயுமே 4 லெட்டர் இருக்கக்கூடிய காரணத்தினால. 4 × 5 = 20. ஓகே, ரைட். அப்போ அடுத்தாப்பில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுக்கு என்ன வேறு என்ன காமனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் காமனாக இருக்குது. ஆனால் சிம்பிளை பொறுத்த வரைக்கும் இங்கே லெட்டர்ஸ் எதுவுமே காமனாக இல்லை. சரி, லெட்டர்ஸில் நீங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ லெட்டர்ஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், LILY. அப்போ இதில் ஐ இருக்குங்களா, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஐ போட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே ஓ இருக்கா, அதாவது வந்து அந்த கொடுக்கப்பட்டுள்ள அந்த வார்த்தையில் செகண்ட் லெட்டர் பாருங்கள், அதுதான் அதனுடைய ஃபஸ்ட்டு, அதாவது இந்த லெட்டருக்கு வருது அந்த பேட்டர்னில் ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து அதனுடைய செகண்ட் லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் அப்படி பார்க்கும்போது லில்லி அப்படிங்கிறத இதுவாகவும், ரோஸ் அப்படிங்கிறத இதுவாகவும் எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா, அதை நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நம்ம இது என்ன பண்ணியிருக்கோம், லோட்டஸ்க்கு இதை கோட் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பாருங்களேன், லோட்டஸினுடைய செகண்ட் லெட்டர் இங்கே ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. அதே மாதிரி ஜாஸ்மினுடைய செகண்ட் லெட்டர் ஏங்கிறது இங்கே ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. அப்போ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர் எப்படி இருக்குது அப்படின்னா, செகண்ட் லெட்டர் ஆஃப் த கிவன் வேர்டு, செகண்ட் லெட்டர் ஆஃப் தி கிவன் வேர்டு, ரைட். அதே மாதிரி கடைசி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் மல்டிபிள் பை 5 அப்படின்னு. இப்போது ஃபஸ்ட்டும் கடைசி நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெண்டாவது பொசிஷன் என்ன கொண்டு வரணும், சிம்பிள் எப்படி கண்டுபிடிக்கணும். இப்போ சிம்பிள் பாருங்கள், இந்த இடத்துலையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரோஸ்க்கான சிம்பிளும் லில்லிக்கான சிம்பிளும் ஒன்று போல் இருக்குது. ஆனால் இங்கே ரெண்டும் எதுவுமே மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை. எதை தவிர, எதை தவிர இல்லை, இந்த நம்பர்ஸை தவிர வேறு எதுலேயுமே நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை. ஒன்லி என்னத்துக்கு, 4 லெட்டர் தான் இங்கே இருக்குது, அதே மாதிரி இங்கே 4 லெட்டர் தான் இருக்குது. ஏன்னா இந்த லெட்டர்ஸில் எதுவுமே என்னில்லை மேட்ச் ஆகலை, இங்கே இருக்கிறது இங்கே இல்லை, இங்கே இருக்கிறது அங்கே இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ சிம்பிள் எதை கனெக்ட் பண்ணி தான் போட்டிருப்பாங்க, நம்பர்ஸ் கனெக்ட் பண்ணி, அதாவது நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும், அப்போ எழுதி வச்சுக்கணும் இல்லைங்களா. சரி, நம்ம சிம்பிள்ஸ் என்னென்னு எழுதிக்கலாம் பாருங்கள். முதல்ல கொடுத்துருக்க சிம்பிள் என்ன, மைனஸ். அடுத்தாப்பில் கொடுத்துருக்க சிம்பிள் என்ன, ஆஸ். அடுத்தாப்பில் ஆஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ். ஓகேங்களா, அடுத்தாப்பில் இங்கே என்ன இருக்குது, பர்சன்டேஜ், ரைட். அடுத்த என்ன இருக்குது, அப்பேரோ. சரி, இது ஆஷ் எடுத்தாச்சு, மைனஸ் எடுத்தாச்சு, மைனஸ் எடுத்தாச்சு, ஆஷ் எடுத்தாச்சு, மைனஸ் எடுத்தாச்சு. அடுத்தாப்பில் என்ன இருக்குது, டிவிஷன், ரைட். வேறு ஒரு சிம்பிளும் இல்லை, மொத்தம் 6 சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம சிம்பிள் வந்து இங்கே ரெண்டையும் ஒன்று போல் இருக்கிறனால, அந்த ரோஸுக்கும் வெள்ளிக்குள்ள சிம்பிள் ஒன்று போல் இருக்கிறனால, 4 லெட்டர் அப்படிங்கிறதுனால நான் இதை 4 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சரி. அப்போது மற்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, இப்போ மைனஸ். அப்போ மைனஸ்னா என்ன, இப்போ மைனஸ் வந்து இது எதுக்கு கோட் பண்ணியிருக்கு, லோட்டஸ் அப்படின்னு கோட் பண்ணியிருக்கு. அப்போ லோட்டஸ் அப்படின்னா அங்கே 5 லெட்டர் இருக்குது, அப்படி தானே. ஸோ 5. சரி, இதை இன்னொருக்கா நம்ம வேறு இதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா, எதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இப்போ டைகர்னு இருக்குது இல்லைங்களா. இப்போ டைகரில் 5 லெட்டர் இருக்குது. அதே மாதிரி இப்போ இங்கே என்ன என்ன இருக்கணும், இந்த செகண்ட் லெட்டர் ஃபஸ்ட்டில் இருக்கணும். அப்போ செகண்ட் லெட்டர் ஃபஸ்ட்டில் இங்கே இருக்குது, செகண்ட் லெட்டர் ஃபஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 5 இருக்குது, 5 × 5 = 25. மைனஸ் அதே மாதிரி வருது 5க்கு. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இது 5 அப்படின்னு. ஓகேங்களா, ரைட். அடுத்தாப்பில் பாருங்கள், ப்ளஸ்ஸு. ப்ளஸ் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. ஓகேங்களா, இங்கே இருக்கும்போது ஜாஸ்மின் அப்படின்னு இருக்குது. ஸோ ஜாஸ்மின் இந்த செகண்ட் லெட்டர் இதுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி 7 லெட்டர் இருக்கக்கூடியனால மல்டிப்ளை 5 போட்டதுனால 35 வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7. சரி, ப்ளஸ் வந்து 7. ஓகேங்களா, அடுத்தால வந்து என்ன, பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் என்ன இருக்குது, எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆ, ரைட், இந்த இடத்துல இருக்குங்களா. ஸோ இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் 15 இருக்குது, அப்படின்னா 3 லெட்டர். ஓ, ஆண்டன் இங்கே இருக்கா. ஸோ 3 × 5 = 15.
இதனுடைய செகண்ட் லெட்டர் N ஸ்டார்ட் ஆயிருக்கா. ஸோ அப்போ என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து 3. அப்போ பர்சன்டேஜ்ங்கிறது நான் 3 எடுத்துக்கிறேன், ரைட்டா. அதுக்கு அடுத்தால அப்பேரோ, அப்பேரோ எங்கே இருக்கு, இந்த இருக்கு ரைட், இங்கே 14 இருக்கு இல்லைங்களா. ஸோ 40ங்கிறது எலிஃபேண்ட், 8 லெட்டர்ஸ் இருக்கு, 8 × 5. அதே மாதிரி எல்லுங்கிறது செகண்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் பொசிஷன் போட்டனால எல்லுன்னு எடுத்துக்கிட்டேன், அப்பேரோ எடுத்துக்கிட்டனால அப்போ 8 லெட்டர்ஸ் வந்து என்னது, அப்பேரோ ரைட்டுங்களா. ரைட், அடுத்தால டிவிஷன் வரணும். சரி, டிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், என்ன எடுத்துக்கிறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது பர்சன்டேஜ், இது இது பர்சன்டேஜ் இல்லை இங்கே இருக்குது, கிட்டன் அப்படிங்கிறதுல வந்து டிவிஷன் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது ரைட்டுங்களா. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு பேரட் 30 வருது, செகண்ட் லெட்டர் ஏ வருது, ஃபஸ்ட்டில் வந்துருச்சு. ஸோ டிவிஷன் போட்டால் 1, 2, 3, 4, 5, 6 6 லெட்டர் இருந்தால் டிவிஷன் சிம்பிள். இப்போ நமக்கு சிம்பிள் தெரிஞ்சிருச்சு, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை பேஸ் பண்ணி சிம்பிள் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. அடுத்தாப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தாப்புலேயும் லெட்டர் இருக்குது. சரி, இந்த லெட்டர் எப்படி வந்துச்சு, இப்போ நம்ம ரோஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வீன் இருக்கு ரைட்டா, அதே மாதிரி இங்கே லில்லி பொறுத்த வரைக்கும் பீன் இருக்கு. சரி, இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. சரி, இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். இது நம்ம எப்படி பார்க்கணும், இதில் நம்ம ஏதோ ஒரு வகையில் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ லெட்டர்ஸ் நம்ம எப்படி கொடுக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ரோஸ்க்கு வந்து இந்த இடத்துல வீன் இருக்கு, இங்கே லில்லிக்கு வந்து பீன் இருக்கு கரெக்டுங்களா. இப்போ லோட்டஸ்க்கு வந்து இங்கே வந்து ஹெச்என் இருக்கு, இப்போ ஜாஸ்மின் பொறுத்த வரைக்கும் வீன் இருக்கு ரைட். இப்போ பாருங்க, ஈ இங்கே ஈ இருக்கு ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல வீன், இப்போ நம்ம ஜாஸ்மினுக்கும் ரோஸ்க்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா வீன் இருக்கு. அதே மாதிரி ஜாஸ்மினுக்கும் இங்கே வீ இருக்கு, ரோஸுக்கும் இங்கே வீன் இருக்கு. ஸோ அப்போ இங்கே ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈ தான் காமனாக இருக்கு. அப்போ ஈக்கு பதிலாக வீ போட்டிருக்காங்க. அப்போ ஈக்கு பதிலாக வீ போட்டிருக்காங்க அப்படின்னா எப்படி போட்டிருக்காங்க பாருங்க, ஈக்கு ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது 5வது பொசிஷன், விக்கு பேக்ல இருந்து பார்க்கும்போது 5வது பொசிஷன். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈனுடைய அப்படியே ரிவர்ஸ் பொசிஷனில் என்ன லெட்டர் இருக்கோ அதை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஈனுடைய அப்போ லாஸ்ட் லெட்டருடைய ரிவர்ஸ் பொசிஷனில் இருக்கக்கூடிய லெட்டரை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா, லாஸ்ட் லெட்டருடைய ரிவர்ஸ் பொசிஷனில் இருக்கக்கூடிய இன்னொரு லெட்டரை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம அதை இன்னொருக்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எஸ் எஸ் எத்தனாவது இடத்துல, ஃபார்வேர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் எத்தனாவது இடத்துல இருக்கும், 19th, ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா 8. அப்போ 8 பிளேஸில் என்ன இருக்கும், எஸ்ஸுக்கு நேராக ஹெச் இருக்கணும், கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு பேட்டர்ன் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் லெட்டர் ஆஃப் த கிவன் வேர்ட், செகண்ட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் த கிவன் வேர்ட் அதை சிம்பிள் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் லெட்டரில் ரிவர்ஸ் பொசிஷனில் என்ன லெட்டர் இருக்கோ அது லெட்டரில் இருக்குது தேர்ட் பொசிஷனில், நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் மல்டிபிள் பை 5, இது வந்து லாஸ்ட் பொசிஷன். நமக்கு பேட்டர்ன் தெரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு வந்து ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும், இங்கேருந்து பார்க்கணும். இங்கே அனிமல் கிங்டம்னா என்ன, ஸ்கை பேர்ட்ஸ்னா என்ன. சரி, இப்போ அனிமல் அப்படின்னுங்கிற வேர்டு எடுத்துக்கிடுவோம். அனிமல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் நமக்கு இங்கே என்ன இருக்குது, செகண்ட் லெட்டர். ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்னது, செகண்ட் லெட்டர். அனிமலில் செகண்ட் லெட்டர் என்ன இருக்குது, அப்போ அனிமல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனிமலில் செகண்ட் லெட்டர் என்ன இருக்குது, என் இருக்குது. முடிஞ்சுதா, அடுத்தது என்ன இருக்கணும், நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பேஸ்ட் ஆன் சிம்பிள் வந்து பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் தி கிவன் வேர்டு. எத்தனை லெட்டர் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6க்கு நமக்கு இங்கே என்ன பண்ணணும், டிவிஷன் கரெக்டுங்களா. அடுத்தது என்ன இருக்குது, லாஸ்ட் லெட்டர்ஸ் ரிவர்ஸ் பொசிஷன். லாஸ்ட் லெட்டர் என்ன, எல்லு. எல்லுக்கு ரிவர்ஸ் பொசிஷனில் என்ன இருக்குது, ஓ. எல்லுக்கு ரிவர்ஸ் பொசிஷனில் என்ன இருக்குது, ஓ அப்படின்னு இருக்குது ரைட். லாஸ்ட் லெட்டர் மல்டிபிள், அதாவது நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், லாஸ்ட் பொசிஷன் என்னது, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் மல்டிபிள் 5 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் என்ன, 6. 6 × 5 எத்தனை, 30. அப்போ ஆன்சர் என்ன, என் டிவிஷன் ஓ 30. கிளியர் ஆச்சுங்களா ரைட். அடுத்த பாருங்கள், கிங்டம். அடுத்த என்ன இருக்குது, கிங்டம் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் வேர்டு என்ன கொடுத்துருக்கு, கிங்டம்னு கொடுத்துருக்கு ஓகேங்களா. இப்போ கிங்டமில் பாருங்கள், செகண்ட் லெட்டர் அதுதான் முதல் ஃபஸ்ட் பொசிஷனில் போடணும். செகண்ட் லெட்டர் ஆஃப் த கிவன் வேர்டு என்ன இருக்குது, ஐ. ஓகே,
இப்போ ரெண்டாவது என்ன பொசிஷன் பண்ணோம், சிம்பிள் பண்ணோம். சிம்பிள் எப்படி இருக்கும், நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் கிவன் அண்ட் கிவன் வேர்ட், அதுதான் சிம்பிளில் நம்ம போடுறோம். இங்கே எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7. சரி, 7 அப்படிங்கிறது என்னங்க இருக்குது, ப்ளஸில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன சிம்பிள் வரும், ப்ளஸ் சிம்பிள் வரும், ஓகேங்களா. அடுத்தது லாஸ்ட் லெட்டர்னுடைய ரிவர்ஸ் பொசிஷனில் என்ன லெட்டர் இருக்கும், லாஸ்ட் லெட்டர் இருக்குது எம் இருக்குது, எம்னுடைய ரிவர்ஸ் பொசிஷனில் என்ன இருக்குது, என் இருக்குது, ஓகேங்களா. அடுத்த என்னது, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் த கிவன் வேர்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இந்த கிவன் வேர்ட் இன்டூ ஃபைவ் இல்லையா. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 7 × 5 = 35, புரிஞ்சுதுங்களா. அப்போ ஆன்சர் என்ன, ஐ ப்ளஸ் என் 3, 5, அப்போ கிங்டம் தெரிஞ்சிச்சு, ஓகேங்களா. அடுத்தது என்ன, ஸ்கை, அடுத்த வேர்ட் என்ன, ஸ்கை அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸ்கை செகண்ட் லெட்டர் இந்த கிவன் வேர்ட் கே, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பேஸ் ஆன் த 3, மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது, 3 இருக்குது. அப்போ 3 நமக்கு இங்கே என்ன இருக்குது, பர்சன்டேஜ் சிம்பிள், ஓகே. ஒய், ஒய்க்கு நேரம் ஈக்குவலண்டா, இப்போ லாஸ்ட் லெட்டர்ஸ் ரிவர்ஸில் இதில் என்ன வரணும், ஒய்க்கு ரிவர்ஸில் கரெக்டாக என்ன இருக்குது, பி இருக்குது, கரெக்டுங்களா, ரைட். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் என்ன, 3 × 5 என்ன, 15, சிம்பிள். அப்போ கே பர்சன்டேஜ் பி 15, இதுதான் ஆன்சர், ஓகே. அடுத்து நீங்களே வேகமாக போட்டு பார்க்கலாம், இதை கரெக்டாக கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்களே வேகமாக அழகாக போட்டு பார்க்கலாம். பேர்ட்ஸ், ஓகே, செகண்ட் லெட்டர் ஐ, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இந்த சிம்பிள், 5 லெட்டர் இருக்குது, 5 லெட்டருக்கு இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ், ஓகே. அடுத்த என்னது, லாஸ்ட் லெட்டர் எஸ் அல்ல, எஸ்ஸுக்கு ரிவர்ஸ் பொசிஷனில் என்ன இருக்குது, ஹெச் இருக்குது, ஓகே, கிளியர் ஆச்சு. 4, இப்போ மொத்தம் எத்தனை லெட்டர் இருக்குது, 5 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 5 × 5 25, அப்போ ஐ மைனஸ் ஹெச் 25, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் அந்த என்னுடைய கோடிங் அண்ட் டிகோடிங் இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இது இதோட ஒரு சம் அப்படின்னு மட்டும் நிற்பாட்டிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 சம் 60 சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் என்னுடைய எல்லா ட்ரிக்ஸும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். பரீட்சையில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பரீட்சை எழுதும்போது இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குன்னு சில ஸ்பேஸ் முதலே அலாட் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த டாப்பிக்கில் உங்களை வந்து பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணன் முத்துக்குமார். நன்றி.